இந்திய பங்குச்சந்தைகள் திடீரென உயர காரணம் என்ன? ஹரியானா தேர்தல் முடிவுகளுக்கும் பங்குச்சந்தைகள் ஏற்றத்திற்கு காரணம் உள்ளதா? பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் போர் உள்ளிட்ட சர்வதேச பதற்றங்களால் 6 நாட்கள் தொடர் சரிவில் காணப்பட்ட பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வோடு முடிந்துள்ளன. தொடக்கத்தில் சிறிய உயர்வுடன் வர்த்தகமான சந்தைகளில் முற்பகலுக்கு பிறகு கணிசமான உயர்வு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக ஹரியானாவில் 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இதனால் சீர்திருத்த கொள்கைகள் தொடரும் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களிடம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அக்டோபர் 9ஆம் தேதி கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதனால் நிதித்துறையைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டன. சீனாவில் அறிவிக்கப்பட்ட ஊக்கச் சலுகைகளால் அந்நாட்டின் பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டன. ஆனால் அந்நாட்டின் நிதித்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு சீனாவின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக கருதிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றதால் அந்நாட்டு பங்குச்சந்தை சரிந்தது. ஈரான் இஸ்ரேல் போரால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $80 வரை உயர்ந்த நிலையில் 2 விழுக்காடு குறைந்திருக்கிறது. இந்தியாவின் பங்குச்சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறுவது என்பது தற்போதுள்ள சர்வதேச பதற்றங்களால் மட்டுமே என்றும், நீண்டகால அடிப்படையில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் இருப்பதாகவும் சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான நமூரா தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற காரணங்களால் பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.